பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ட்ரிபிள் கிளாகஸ் லதா. இந்த வீடியோவில் வந்து நான் நேற்றுக்கு வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணதை பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். அதை நான் எப்படி நாங்கள் வந்து பராமரிக்கிறோம் அந்த செடியை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாக ஒரு அறுவடையை எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்படி செய்கிறோன்ற அந்த டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் தான் நாங்கள் சொல்கிறோம். என்னோடய தோட்டத்தில் இந்த இங்கேருந்து இந்த இடத்துலருந்து இதோ இந்த இடம் வரைக்கும் 8 செடிகள் இருக்கு. இது எல்லாமே பழைய செடிகள். இப்ப நம்ம புதுசா போட்டிருக்கிறது வந்து ஒரு 11 செடி. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 18 செடி கிட்ட இருக்கு வெண்டைக்காய் செடிகள்னு சொல்லிட்டு. இந்த சைட்ல இருக்கிற இந்த நாளும் இந்த சைட்ல இருக்க இந்த நீட்டா இருக்கக்கூடிய இந்த நாளும் சேர்த்து இந்த பழைய செடிகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 18-19 செடிகள் ஆகுது. இந்த செடிகளை நாங்க எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். அதாவது இந்த செடி வந்து நல்லா ஒரு வெயில் வாங்கி வளருது. ஏன்னா ஷேட் நெட் இல்லை, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 8 மணி நேரம் வெயிலில் நல்லா நின்று வளர்ந்து காய் கொடுக்கக்கூடிய செடியாக இருக்குது. ஸோ சன்லைட் வந்து ஃபுல்லாக தேவை. அடுத்தது வாட்டரிங் பார்த்தா, இது பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறதுன்னு நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் டெரஸ் கார்டனில். அப்படி இருக்கும்போது கொக்கோ பீட்டை கலத்தா அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்றது சரியாக தான் இருக்கும். ஆனால் என்னோட மண் கலவையில் கொக்கோ பீட் இல்லாமல் நிறைய மண் மட்டும்தான் இருக்குது. அதனால் எனக்கு ரெண்டு வாட்டியுமே காலையில் சாயந்தரம் ரெண்டு வாட்டியுமே வாட்டரிங் பண்ணுறேன். இது நார்மலாக மற்ற செடிகளை விட நிறையவே தண்ணி எடுத்துக்கக்கூடிய செடியாக நான் உணர்றேன். அதனால் நான் வாட்டரிங் ரெண்டு வாட்டி பண்ணுறேன். கொக்கோ பீட்டு கம்மியாக இருக்குது, இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கொக்கோ பீட்டு இருக்கிறவங்க ஒரு வாட்டி பண்ணாலே சஃபிஷியண்ட்டாக பண்ணணுன்றது தான் என்னோட கருத்து. இப்போ அடுத்து மண்கலவை பார்க்கலாம். மண்கலவைன்னு சொல்கிறது ஒரு மண் எடுத்துக்கோங்க, அது தோட்டமண்ணோ செம்மண்ணோ. அடுத்தது உரம் பார்த்தா, நம்மக்கிட்ட இருக்க எந்த ஒரு உரமாகவும் இருக்கலாம். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட், கவுடங்கு, இல்லை வந்து கோட் மேன்யூரு, வெர்மி கம்போஸ்ட், எதுவாக தான் இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு பங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட் ஒரு பங்கு. இது மூணும் எடுத்துக்கிட்டு இது கூட வேப்ப புண்ணாக்கு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். மெயினாக என்னோடய செடிகளுக்கு வந்து இந்த பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய எதையுமே நான் கலக்கலை. ஏன்னா காஸ்ட் செலவு பண்ணுறது எதுவுமே நான் செய்யலைன்றது தான் என்னுடைய தோட்டத்தினுடைய ஒரு உண்மையான நிலைமை. வெறும் மண் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு, அதில் தான் என்னோடய செடிகள் வளருது. எக்கனாமிக் லெவல் வந்து கம்மியாக இருக்கவங்க கூட பண்ண முடியுன்றதுக்கு என்னுடைய கார்டன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பயோ ஃபெர்டிலைசரு, இந்த பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்னுடைய தோட்டத்தில் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த டெரஸ் கார்டனை நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மண்கலவை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அடுத்து லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன்லேருந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு வாட்டர் கிடைக்கும், எல்லாம் கழுவுறது அந்த மாதிரி, அதை நான் வெறும் பேரலில் வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன்றதை ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்க விரும்புகிறவங்க அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணுறத வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அதை கொண்டு வந்து எல்லா செடிகளுக்கும் அது கூட நல்லா டைலூட் பண்ணி, தண்ணியை நல்லா டைலூட் பண்ணி, அதாவது ஒரு பங்கு அது இருக்குதுன்னா ஒரு ரெண்டு பங்களுக்கு ஆர்டினரி வாட்டரை கலந்து நல்லா டைலூட் பண்ணி செடிங்க எல்லாத்துக்கும் ஊற்றி விடுறேன். இதுதான் என்னுடைய தோட்டத்தோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லணும். ஏன்னா நான் பெருசாக காசு செலவு பண்ணி நிறைய விஷயங்களை நான் உள்ளே கொண்டு வரதில்லை. அதாவது பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இது வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை சொல்ல வரேன் நான். அதை வந்து ஒரு நாள் கொடுக்குறேன் தண்ணியோட டைலூட் பண்ணி. இதுதான் லிக்விட் ஃபெர்டிலைசர் மெயினாக. நான் பூச்சி விரட்டி இல்லை வந்து என்னது குரோத் ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீன் அமிலம். பூச்சியை விரட்டுறதுனாலும் அதுதான் நான் போடுறேன். அதே மாதிரி நல்ல செடிகள் செழிப்பாக வளரணும், ரொம்பவே டல்லாக இருக்குது, அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் மீன் அமிலம் தான். அந்த மீன் அமிலம் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்னால் நிறைய இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோட சேனல்லையுமே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நான் வந்து ஒரு 15 லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன். அதால் 10 ml மாதிரி 20 ml ஊற்றி அந்த 15-16 லிட்டரு ஸ்ப்ரேயருக்கு கலந்து இந்த கார்டன் ஃபுல்லாக இருக்கிற செடிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறேன். பேரல் வாட்டர் வந்து லிக்விட் ஊட்டுறது ஒரு நாள்னா, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு நாள். இதை நான் எப்படி ஆர்டராக செய்கிறேன் அப்படின்றத டைம் டேபிள்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிட்டு வரேன். என் தோட்டத்தில் வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. எனக்கு ஈல்டாகட்டும், செடிகள் வந்து பூச்சிகள் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதாகட்டும், மற்றபடி நான் பெருசாக வேறு எதையும் நான் செய்கிறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம வந்து உரம் கொடுக்கறதுக்கு பார்த்துடலாம்.
அந்த உரம் வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றத எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, பூக்கிறதுக்கு முன்னாடி நான் வாரம் வாரம் கொடுக்கறது கிடையாது. மண்கலவன் ஒன்று பண்ணி வச்சுட்டு அது பூக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்றையிலேருந்து 2 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது செடி வளர்றதுக்கு. அந்த மாதிரி அப்படி வந்து இருக்கும்போது 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் உரம் கொடுக்குறேன். மற்றபடி பூ வச்சு காய்க்கு ஆரம்பிச்சதுன்னா ரெகுலராக ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடின்னு வாரத்தில் ஒரு வாட்டி கொடுக்குறேன். இவ்வளோதான் திட உரம்னு சொல்கிறது. அந்த திட உரத்தை கூட நான் வந்து ஒரு பேரல் வீடியோவில் திரும்ப போட்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய பேரல் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு கவு அந்த எர்த்வாம் இதனுடைய கழிவுகள் எல்லாம் நம்ம வந்து ஃபெர்டிலைசராக செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் அந்த உரத்தை கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையில் என்ன உரம் இருக்கோ அது கொடுக்கலாம். நான் முன்னாடிலாம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் கொடுத்துட்டுருந்தேன். இப்போ என்கிட்ட அது இல்லை, ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக வேறு இல்லைன்றதுனால இது மூணுத்தையும் வாங்கி அதை நான் சேமித்து வச்சுருக்கேன். அதை வந்து அதுவும் இப்போ வர வீடியோஸில் வந்து நான் எப்படி அதை ரெடி பண்ணுறேன்றதையும் கொடுக்குறேன். பழைய வீடியோக்களும் போட்டிருக்கேன், அதுலேருந்தும் பாருங்கள். அதுலேருந்து ஒரு கைப்பிடி கொடுக்குறேன். ஆக மொத்தம் திட உரம்ன்றது பூக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குறேன். செடி வளரும்போது அப்படி கொடுக்கறதில்ல, 15 நாளைக்கு ஒரு முறை, இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசரை பார்த்துட்டோம், அதாவது சாலிட் ஃபெர்டிலைசரையும் பார்த்துட்டோம், லிக்விட் ஃபெர்டிலைசரையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் பூச்சி விரட்டிக்காக மீன் அமிலம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதையும் தாண்டி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோன்னா, நான் அதுக்கும் வந்து நிறைய இருக்குது. அதாவது எந்த ஒரு பழக்கழிவுகளாக இருந்தாலும் அது கூட நாட்டு சக்கரை போட்டு 21 நாள் வச்சுட்டு தண்ணி படாமலோ இல்லை மூடியை திறக்காமலோ இருந்தால் அது ஒரு லிக்விடாக நமக்கு மாறுது. அதில் நல்லா தண்ணி டைல்யூட் பண்ணி 1 லிட்டருக்கு 10 ml கலந்து அதை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நானும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கத்திரிக்காய் வந்து காய் வைக்கும் போது அந்த பொட்டாசியம் சத்து தேவைப்படுதுன்னு சொல்லும் போது முன்னாடி கூட நான் வாழைப்பூவோட இதெல்லாம் செஞ்சு ஃபெர்டிலைசர்ன்ற வீடியோவே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கூட முருங்கைக்கீரையில் நமக்கு எதில் விருப்பமோ அதில் தயாரித்து வச்சுட்டு அதை கூட வந்து நம்ம 20 டேஸ்க்கு ஒரு தடவையோ இல்லை 15 டேஸ்க்கு ஒரு தடவையோ நம்ம செடிகளுடைய டல்னஸையும் அந்த பூச்சியும் பொறுத்து மாறி தெளிக்கும் போது இவ்வளோதான் பராமரிப்பு, நல்லாவே ஈல்டு கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு. இதை மட்டுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய டெரஸில். இப்போ இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த டைம் டேபிள் வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறபடி ஃபாலோ பண்ணாவே என்னால் பண்ண முடியுது. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நான் உரம் கொடுக்கணும். ஸோ அதை நான் இந்த இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி கொடுக்குறேன்னுட்டு. இதை நான் நிறைய வீடியோக்களில் காமிச்சிருக்கிறேன். பார்க்காத புதுசாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இல்லை வியூவர்ஸுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோலையும் நான் இதை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மண்ணை கிளறிட்டு உரத்தை போட்டுட்டு நாளை காலையில் தண்ணி ஊற்றிடுவேன், அவ்வளோதான். அதாவது இந்த இடத்துல இப்படி தோண்டிட்டு வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல். இப்போ என்கிட்ட வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டும் கிடையாது, நான் பேரலில் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ஃபெர்டிலைசரும் கிடையாது. இது என்னென்னா வெறும் வெர்மி கம்போஸ்ட்டு. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு செடிக்கு இந்த ஒரு கைப்பிடி கொடுத்து போட்டு இப்படி வண்ணம் மூடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த மண்ணை கலர்னதை பார்த்துருப்பீங்க, இப்படி போட்டுட்டு அவ்வளோதான். தண்ணி இன்னைக்கு ஊற்றணுன்னாலும் ஊற்றுவேன், அப்படி இல்லைனா நாளை காலையில் ஊற்றுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வெயில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ காலையில் வந்து குயிக்காக தண்ணி ஊற்றுருவேன், அப்படி இல்லைனா இப்போவும் ஊற்றுவேன். இந்த வெண்டை செடியில் வர ஒரே பிரச்சனை இந்த மாவு பூச்சி தான். கர்ணன் கவச கண்டலத்தோடு பிறந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் செடி வந்து இந்த வெள்ளைப்பூச்சியோடு இருக்குது. எப்போவுமே நான் பார்த்த இந்த 2 வருஷம் கம்ப்ளீஷன் ஆக போது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இதில் வர பிரச்சனை இதுதான். இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்படி தான் பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ் வீடியோன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் கூட போய் பார்த்து இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அதனோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை அதுலேயும் பார்க்கலாம். இந்த செடியை வந்து நான் இந்த வெண்டைக்காய் செடியை எப்படி விதை விதைச்சேன், எப்படி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றத வாங்க செடி வளர்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதுலேயும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 6 6 60 செடிகளில் இந்த செடி சின்னதாக வச்சதுலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி 1 பை 1 இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துருக்கு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்துருக்குதுன்றதை அப்டேட்டை நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த செடியினுடைய ஃபுல் பராமரிப்பு ஆரம்ப கட்டத்தில் நான் எப்படி பண்ணேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான், இப்படி தான் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் தண்ணியில் தொட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும், அப்படி உடஞ்சிச்சுன்னா க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அந்த முட்டோட அந்த காய் கொட்டிடும். இது மட்டும் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான், ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. இதை பார்த்து எடுத்துட்டோம்னா இதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஈஸியாக யார் வேணாலும் நம்ம டெரஸில் நமக்கு தேவையான காய்கறியை வளர்க்குறதுல இதை பெஸ்ட்டாக சொல்லலாம்.
புதுசா வைக்கிறவங்க நம்ம பேசிக்கா இந்த முள்ளங்கி இந்த மாதிரி வெண்டைக்காய் இதுல வர ஒரே பிரச்சனை இதுதான். இதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டா நம்ம ஈஸியா டெரஸ்ல வந்து வெண்டைக்காவை வாரம் ஒரு தடவை அறுவடை பண்ணலாம். இல்ல ஒன்னு ரெண்டு செடிகளா காய்களா சேர்த்தா கூட ஒரு வாரம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சோம் நம்ம வந்து ஒரு நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க நாங்கள் இதனுடைய சின்ன சின்ன அறுவடையும் சரி இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஒரு பெரிய அறுவடையும் சரி நான் இப்படி தான் இதை பண்ணுறேன். செடியில் காமிச்சா மாதிரி நுனியில் மட்டும் இது வரது கிடையாது. ஒவ்வொரு ரெண்டு இலை விதை முளைச்சி ரெண்டு இலை வரும்போதுலேருந்து இந்த மாவு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து இந்த நுனியில் மட்டும் இருக்காது, ஒவ்வொரு இலையுமே வாரம் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி நம்ம திருப்பி பார்க்கலனா ஃபுல் டோட்டல் செடியும் டேமேஜ் ஆகிடும். அதுதான் இதில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள் பார்த்து நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா பூச்சி வந்து தொல்லை வந்து இதில் இருக்கவே இருக்காது. பார்த்து எடுத்துடலாம். இப்படி தான் ஒன்று ஒன்றா பார்க்கணுமா அப்படின்னா நம்ம பூச்சி விரட்டிலாம் அடிக்க வேணாம்னா இப்படி பார்க்கறது ஒன்றும் சிரமம் இல்லை. முக்காவாசி இந்த மாதிரி டிப்பில் இருக்கும். ரெண்டு ரெண்டு இலை வரும்போதுலேருந்தே இலைகளில் வந்து கண்டிப்பாக கீழே வர ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காய் செடியும் மாவு பூச்சியும் வேற வேற இல்லை. இது இருந்தால் அது இருக்கும். எறும்பு எங்கேயாவது நீங்கள் மேயறதை பார்த்தீங்கனாலே இவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ நம்ம அலர்ட் ஆகிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு இலையை மிஸ் பண்ணோம்னா எல்லா இலைக்கும் இந்த எறும்பு வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துன்னு போய் இதுங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துட்டோம்னா பூச்சி விரட்டி கூட நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இல்லாமல் போயிடும். இந்த வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் மாவுப்பூச்சியினுடைய அதிகரிப்பு எப்போ இருக்கும்னா இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாவுப்பூச்சியினுடைய அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த செடிகள் வந்து தன்னுடைய எதிர்ப்பு சக்தி இழந்து கொஞ்சம் ஓல்டாகும் போது இந்த மாவுப்பூச்சியினுடைய தொல்லை அதிகரிக்கும். அப்போ நம்ம வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக இது பண்ண வேண்டியது அவசியமாயிடும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு 7-8 மாதம் முடிஞ்ச செடிங்களாக இருந்தால் கூட நமக்கு வந்து காய்கள் கொடுக்கும். இப்போவுமே நேற்றுக்கு நான் அறுவடை பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தும் நான் காய்கள் எடுத்துட்டுருக்கேன். இப்போவுமே கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெண்டைக்காங்க இருக்கும் பாருங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்னதா இருக்கு. சோ பழைய செடிகளா இருந்தாலும் கிடைக்கிற வரைக்கும் காய்கள் கிடைக்கட்டுமே அப்படின்றது. இப்ப இதுக்காக நம்ம செலவு பண்றது என்னன்னா அந்த வாரத்துல ஒரு நாள் மாவு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை எடுக்கிறது, அவ்வளவுதான். இதை கூட செய்யலாம் நம்மளால டெரஸ் கார்டன் வந்து ஒரு நீட்டா மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுதான் என்னோட அபிப்பிராயம். இன்னும் இந்த வெண்டைக்காய் செடியினுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனல்லையே 2 வீடியோ கொடுத்துருக்கேன். வெண்டைக்காய் பார்ட் 1 சிகப்பு வெண்டை பார்ட் 2 கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். நீங்கள் அதை பார்க்க விரும்பினாலும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணலாம். எப்படி இந்த செடியை வளர்த்து நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி.